So now we want to see Part-59, and this is for 11th standard general math, third chapter trigonometry, exercise 3.2-7th question. The last class we have seen up to 6th question. If in two circles arcs of same length suspend angle 60 degree and 75 degree at the center, find the ratio of the radii. You are given two circles. இதனுடைய ஆர்க் லென்த் வந்து சேமா இருக்கு, இதுவும் இயர். சோ யூ ஆர் கிவன் சேம் லென்த், ஆர்க்கோட லென்த் வந்து சேமா இருக்கு. சோ இந்த ஆர்க்கோட லென்த் எல், அந்த டிஸ்டன்ஸும் எல் அம்பி, அந்த ரேடியஸ் வந்து டிஃபரன்ஸ். தென் ஆஃப்டர் சர்க்கிள் ஆங்கிள் 60 டிகிரி, ஒன்னு வந்து 60 டிகிரி, இது வந்து 75 டிகிரி. ரெண்டு சர்க்கிளும் பார்த்தா கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு, வரையறப்போ இது வந்துருச்சு. ஸோ இது வந்து 60, இது 75. இதை நம்ம டிகிரியில் இருந்தோ நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணி விட்டுவது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியே. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், R1 = R2 வி வாண்ட் டு ஃபைண்ட். நமக்கு ஏற்கனவே தெரியும் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே நம்ம ரேடியனாக மாற்றணும் இல்லையா, 60 டிகிரியே ரேடியனாக மாற்றணும். அப்படின்னா 60 ரேடியன்னா ரேடியன் வந்து 5/180 வரும். டிகிரியை மட்டும்னா 180/5, ரேடியன் மீன்ஸ் 5/180. ஸோ இஃப் யூ கேன்சல் திஸ் யூ கெட் 5/3 இந்த பிளஸ் ரேடியன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து தீட்டா வேலை என்ன கொடுத்துருக்கு, 75 டிகிரி. இதை ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா 75 × 5/180. ஸோ இஃப் யூ கேட் 5 டேபிள், இங்கே 3 டைம், தென் 6 டைம், இங்கே எவ்வளோ டைம் வரும், தென் 1 டைம் பேலன்ஸ் 2 25. ஸோ 5 டைம் அகேன் இந்த டேக் 5 டேபிள். ஸோ இங்கே வந்து சாரி நான் 5 டேபிள், 3 டேபிள் எடுத்தோம்னா இங்கே 5 டைம், இங்கே 12. ஸோ இந்த இடத்துல 5/5/12 ரேடியன். ஸோ ஆஃப்டர் யூனோ என் ஈக்குவல் டு ஆர் தீட்டா, அதே மாதிரி இங்கே என் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம இங்கே R1 R2, இங்கே வந்து தீட்டா 1 தீட்டா 2 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த தீட்டாவை நம்ம ரேடியனாக மாற்றிட்டோம், அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இந்த இடத்துல இங்கே சேம் லென்த் இருக்குல்லையா. ஸோ சேம் அப்படிங்கிறப்போ இந்த சப்போஸ் இது L1 வச்சுட்டோம்னா L1 L2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறப்ப வி கேன் ஈக்குவேட் திஸ் ஒன். ஸோ R1 θ1 ஈக்குவல் டு R2 θ2, இந்த ரெண்டு கன்வெர்ட் பண்ண வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் R1 5/3, இது R1 5/3. ஸோ திஸ் ஈக்குவல் டு R2 θ2, நம்ம என்ன ரேடியாக கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம், 5/5/12. ஸோ யூ வாண்ட் டு நோ R1 / R2, இந்த R2 நம்ம எடுத்து கொண்டு வந்துடுறோம், டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறோம். தென் 5/5/12 இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கலாக இருந்த இந்த இங்கே வரப்ப என்னாகும், 3/3/5. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வந்து அந்த சைடு போகிறப்ப என்னாகும், ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இங்கே 4 டைம், ஸோ 5/4. ஸோ R1 / R2. ஸோ இட் இம்ப்ளை R1 × R2 ஈக்குவல் டு 5 × 4, விச் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். ஸோ டிஃப்ரெண்ட் 7th கொஸ்டின் இது இல்லை, 3.2-7th கொஸ்டின், R1 × R2 இங்கே வந்து 5 × 4. ஸோ திஸ் த கரெக்ட் ஒன். அண்ட் வி சீ த நெக்ஸ்ட் வீடியோ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.